குக்வித் கோமாலி சீசன் டூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்னு ஒரு ரவுண்ட் வரும் அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு குக்கா எலிமினேட் ஆகி போவாங்க அந்த விதத்தில் லாஸ்ட் வித் கோமாலி சீசன் டூல எலிமினேஷன் ரவுண்ட் நடந்தது அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல இருந்து பவித்ர லட்சுமி அவர்கள் ஹெல்மேட் ஆகி வெளியே போயிட்டாங்க இந்த ஷோ விட்டு என்னதான் ஹெல்மேட் ஆகி போனாலும் மறுபடியும் வேர்ல் கார்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா குக் பண்ணாங்கன்னா மறுபடியும் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அந்த ரேஞ்சுக்கு அவங்க போகலாம் பவித்ர லட்சுமி எலிமினேட் ஆகி போகும்போது இந்த ஷோ பத்தியும் இந்த ஷோ எதனால் நான் உள்ள வந்து இந்த ஷோ எனக்கு என்ன கொடுத்தது அப்படிங்கிற பற்றியும் ரொம்ப எமோஷனலாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க அந்த ஸ்பீச் எல்லாராலையும் இப்போது ஷேர் பண்ணப்பட்டு வருது என்னோட இந்த புகழ் காரணம் நான் மட்டும் கிடையாது புகழ் தான் இதுக்கு மெயின் காரணம் ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் வீக் பேர் பண்ண அதில் இருந்தால் நிறைய பேருக்கு பவித்ர லட்சுமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதே தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த லாக் லாக்டவுனில் எந்த ஷோவுமே இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் என்ன என்னையே வெளியே கொண்டு வரதுக்கு குக்கித் கோமாளி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்க அஸ் கண்டஸ்டன்டா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ர லட்சுமி ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க இந்த ஒரு கிளிப்பும் வைரல் ஆச்சு அண்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு கிளிப்பும் பயங்கரமாக வைரல் ஆச்சு அதாவது செஃப் வெங்கடேஷ் பட் அவரோட டிப்ரெஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பவித்ர லட்சுமி கூடையும் மற்ற கண்டஸ்டன்ஸ் கூடயும் ஷேர் பண்ணாரு அந்த கிளிப்பும் வைரல் ஆயிட்டு வருது அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்ன விட டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்தவனா நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா நான் நாலாவதுல ஃபெயில் எட்டாவதுல ஃபெயில் ஒன்பதாவதுல ஒரு டைம் ஃபெயில் அண்ட் செகண்ட் டைம் ஒன்பதாவது எழுதுனே அப்பயும் ஃபெயில் காலேஜ் சேர்ந்தது லேட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது லேட்டு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு குக்கிங்ல ஜாயின் பண்ணது ரொம்ப லேட்டு கல்யாணம் ஆனது லேட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் டிவி ப்ரோக்ராம் என்னோட டெலிகாஸ்ட் ஆகுது அப்போ எங்க அம்மா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க உங்களுக்கு அது நார்மலா அந்த டிப்ரெஷன் வந்ததுக்கு ஆனா எனக்கு எல்லாம் கிட்டத்தட்ட புல்டோசர் மாதிரி அந்த டிப்ரெஷன் என்ன பின்தொடர்ந்தே வந்தது அதையெல்லாம் தாண்டி வில் பவர் இங்க வந்து இப்படி நிக்கிறேன் சோ டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓவர் கம் உங்களாலையும் பண்ண முடியும் உங்களோட வில் பவர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு அந்த ஒரு கிளிப்பிங்கும் இப்ப வைரல் ஆயிட்டு வருது சோ அவரு அந்த விஷயம் சொன்னதுமே எல்லாருமே பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வெங்கடேஷ் பட் அவர்களை இவ்வளவு கஷ்டம் இவருக்கு பின்னாடி இருந்திருக்கா எல்லா கோமாலியோடும் எல்லா குக்ஸோடையும் செம்ம ஜாலியா பண்ணா இருக்காரு இவருக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய மீம்ஸும் அந்த வீடியோவை கட் பண்ணி ப்ரௌட் ஆஃப் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களே தெரிஞ்ச நிறைய பேர் இது ஒரு பார்ட் தான் ஒரு துளி தான் ஆனா அவர்கிட்ட இன்னும் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காரு அதை கேட்டீங்கன்னா இன்னுமே பயங்கரமா உங்களுக்கு இன்ஸ்பைரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் வெங்கடேஷ் பட் தன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுமே குக்ஸ் அண்ட் கோமாலி ரெண்டு பேருமே வந்து பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க

ஷேர் ஐட் இருக்கு சோ நீங்க வெங்கடேஷ் போட் அவர்களோட ரியல் லைஃப் அவர் ஷேர் பண்ணது பத்தி என்ன நினைக்கிறீங்க and அந்த கதையை கேட்டனா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க முக்கியமாக லூட் டாக்ஸ் கே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த bell icon